நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக அதிகமாகிட்டே இருக்குது. இதில் டூ வீலர் ஓட்டுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் தான் சென்னை மாநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு உத்தரவு கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்மெட் போட்டு தான் போகணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கடந்த ரெண்டு வாரத்தில், அதாவது மே 23லேருந்து இந்த ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தரவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹெல்மெட்டை போடாதவங்க வண்டி ஓட்டிட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21,000 பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி உட்காந்து வரவங்க ஹெல்மெட் போடாதவங்க 18,000 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான எண்ணிக்கையில் மக்கள் ஹெல்மெட் போடாமல் ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த 12 நாளில் மட்டும் வாங்கியிருக்கக்கூடிய அபராதம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வண்டி ஓட்டினவங்களுக்கு 21 லட்சம் 22 லட்சம் அளவுக்கு அபராதம் வாங்கியிருக்காங்க. பின்னாடி உட்காந்துட்டு வந்து ஹெல்மெட் போடாமல் வந்தாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அபராதம் பார்க்கும்போது 18 லட்சரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அதிகப்படியான ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூல்ஸ் மூலமாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இது வந்து இன்னும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஜாலியாக அப்படிலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது ஹெல்மெட் போட்டு அப்படிங்கிறத ஒரு கண்டிப்பு தன்மையோடு தான் சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேஃப்டிக்கு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக மக்கள் சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பின்னாடி இருக்க வண்டியை வந்து சரியாக பார்க்க முடியல, அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வந்தால் ஹெல்மெட் போட்டால் வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன் சொல்கிறாங்க. ஹெல்மெட் போட்டால் சரியாக காற்று வரல, இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பின்னாடி வேறு வண்டியை மிரரில் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு திரும்பி திரும்பி பார்க்கணும், ஃபஸ்ட்டு வண்டியில் மிரர் வச்சு ஓட்டணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட் போடணும். ஸோ ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறது நம்மளோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் நம்மளை நம்பி நம்ம கூட வரக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே சேஃபாக கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ ஹெல்மெட் போடுங்க, சேஃபாக இருங்க, கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காவிரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் நன்றி.